இந்த காயோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஒரு காய் கூட உடையல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவியல் ரெசிபி. ஆமாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ல ரொம்ப நாளா நம்மள ஃபாலோ பண்ற மிஸ்டர் குருநாதன் சார் கேட்டிருந்தாரு, அவருக்காகவும் உங்களுக்காகவும் இந்த அவியல் ரெசிபிய ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். அவியல்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம பாரம்பரியமா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றது அவியல் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அதுல சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா குழஞ்சு போயிடும். அந்த காயை எப்படி கட் பண்ணணும், எந்த பக்குவத்துல வேக வைக்கணும், இப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த அவியலுக்கு அருமையான சுவையை கொடுக்கும். கல்யாண வீட்லயும் சரி விசேஷத்திலயும் அவியல் இல்லாம இருக்காது. ஏன்னா அந்த அவியலுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கு. ஆனா அவியல்னாலே நமக்கு அடை தாங்க ஞாபகம். அடைக்கி அவியல் வச்சு சாப்பிட்டா சொர்க்கம் தாங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். இப்போ அவியலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். சேனக்கிழங்கு ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். எல்லா காய்கறியும் இந்த மாதிரி நீள நீளமா ஒரே சைஸா இருக்கணும். வாழைக்காய் சின்னதா ஒன்னு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். வாழைக்காயில இருக்க தோல் எடுக்கக்கூடாது, தோல் எடுத்துட்டீங்கன்னா சீக்கிரமா கரைஞ்சிடும். கொத்தவரங்காய் 10 காய் எடுத்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். பூசணிக்காய் 1 கைப்பிடி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். காராமணி 1 கைப்பிடி கட் பண்ணி வச்சிருக்கேன். காராமணினா ஒரு சிலருக்கு தெரியாது, தட்டைப்பயிறு இருக்கு இல்லைங்களா, அதோட காய் தான் இது. இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அவியலுக்கு. சின்னதா 2 கேரட்டை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 10 எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எப்படி காய்கறி எடுக்கிறீங்களோ உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் அனுசரிச்சு போட்டுக்குங்க. தயிர் 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த அவியல் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெயில செஞ்சாதான் சூப்பரா இருக்கும் டேஸ்ட். ஸோ தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் ஜீரகம், தேங்காய் 1 மூடி துருவி எடுத்திருக்கேன். பாருங்க தேங்காய் துருவலோட கலர் இப்படி நல்லா ஒயிட்டா இருக்கணும், ப்ரௌனா இருக்கிறத போட வேண்டாம். அதோட கருவேப்பிலை, இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். நம்ம எடுத்து வச்ச தயிரை இப்போ நல்லா அடிச்சுக்கலாங்க. தயிர் புளிக்கக்கூடாது, அதே மாதிரி கட்டியான தயிராக இருக்கணும். கட்டி இல்லாமல் இப்படி நல்லா அடிச்சு கொடுத்துடணும். உங்கள் தயிர் ரொம்ப தண்ணியாட்ட இருந்ததுன்னா டீ வடிகட்டுற ஃபில்டரில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருங்க. தண்ணியெல்லாம் கீழே வந்துடும், தயிர் மேலே இருக்கும். அந்த தயிர் எடுத்து இதே மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு அடித்தா போதும். இப்போ இதையும் ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போது நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். எடுத்து வச்ச தேங்காயும் இதிலே போட்டுக்கலாம், எடுத்து வச்ச பச்சை மிளகாயும் இதிலே போட்டுக்கலாம், ஜீரகம் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் அளவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஜீரகமும் போடணும். அதே மாதிரி காய் அளவு பொறுத்தும் ஜீரகம் போடணும். ஜீரகம் நீங்கள் நிறையா போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது, அப்படியே ஒரு கசப்பு மாதிரி வரும். இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அதே மாதிரி நைஸாக அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக அரைக்கணும், அதாவது ஒன்றும் பாதியமாக இருக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி விடுறேன். இப்போ இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் இப்படி தறி தறியாக இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ அவியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பாத்திரம் அகலமாக இருக்கணும். எடுத்து வச்ச முருங்காயும் இப்போ போட்டுக்கலாம், சேனக்கிழங்கும் இப்போ போட்டுக்கலாம். சேனக்கிழங்கு கட் பண்ணால் தண்ணியில் போட்டு வைங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற பொருளை கொஞ்சம் நேரம் வேக போடணும், அதுக்கப்புறம்தான் மற்ற பொருளை போடணும். ஒவ்வொரு காயும் நான் எப்படி போடுறனோ அதே மாதிரி போடுங்க, அப்போ பதமாக வேகும். 50 ml தண்ணி விடுற இப்போ, இவ்வளோண்டு தண்ணி, அதாவது ஒரு 1/4 கிளாஸ். இப்போ இது 3 நிமிஷம் வேகட்டும். தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியம், கம்மியாக இருக்கணும். ஜஸ்ட் ஆவியில் வேகிற மாதிரி நிறையா ஊற்றுனீங்கன்னா கூல் மாதிரி போயிடும். பாருங்கள் லைட்டாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, இந்தளவு காணா போதும். இப்போ ஒவ்வொரு காயாக மீதி இருக்கிற காயும் போட்டுடலாம். நான் வாழைக்காய் போடுறேன். வாழைக்காயும் கட் பண்ணி தண்ணியில் தான் போடணும், இல்லைனா கலர் மாறிடும். இதுக்கு நேந்திர வாழைக்காய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா மொந்த வாழைக்காய் போடுங்க. வாழைக்காய் நல்லா காயாக இருக்கணும், கொஞ்சம் கூட பழமாக இருக்கக்கூடாது. எடுத்து வச்சா காராமணியும் போட்டுக்கலாம், கொத்தவரங்காயும் போட்டுக்கலாம். அவியில் பொறுத்த வரைக்கும் கொத்தவரங்காய் ரொம்ப முக்கியம், அதுக்கு ஒரு ஃப்ளேவர், அதாவது வாசம் இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட்டும் போட்டுக்கலாம். இப்போது இன்னும் 1/4 கிளாஸ் தண்ணி விடுறேன்.
இப்போ நம்ம போட்ட காய்க்கு என்கிட்ட என்ன காய் இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்க இது கூட உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுவும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நம்ம வேக வச்சுக்கலாம். 4 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க. பாதி அனலா வச்சுக்கோங்க. இடையில எடுத்து லேசா இப்படி ஒரு கலர் கலரி கொடுங்க. எந்த அளவுக்கு காயோட கலரை மெயின்டெய்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. நம்ம காயில ஊத்துன தண்ணி இழுத்துருச்சு. காயோட கலரும் மாறி இருக்கு, கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இன்னும் நம்ம பாக்கியா வச்சிருக்கிற காய் இந்த பூசணிக்காய். இதுவும் இப்ப போட்டுடலாம். பூசணிக்காய் ரொம்ப சீக்கிரமா வெந்துடும், அதனால தான் நான் லாஸ்டா போடுறேன். இப்ப கொஞ்சமா தண்ணி விடுறேன், 50 ml ஊத்துறேன். நான் தண்ணி ஊத்த ஊத்த அந்த தண்ணியிலே இந்த காயெல்லாம் வெந்துருது. நீங்க அதிகமா தண்ணி ஊத்தி காயை வேக வச்சீங்கன்னா காயில ருசி இருக்காது, சலசலன்னு போயிடும். அடுப்பண்ணல் இப்ப பாதியா வச்சிடுங்க. திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வைங்க. இன்னும் 4 நிமிஷத்துக்கு இந்த காய் எல்லாம் ஒன்னு சேர்ந்தாப்புல வேகட்டும். காய் இப்ப முக்காவாசி வெந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். தண்ணி பத்தலனா அப்படியே கொஞ்சம் தெளிச்சு தெளிச்சு வேக வைங்க. இடையில இடையில எடுத்து பார்க்கணும். அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரகம் விழுதும் இப்ப இதிலே போட்டுடலாம். பாருங்க இப்படி பொளபொளன்னு இருக்கணும் தேங்காய். இந்த அவியலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போடுறதும் நம்ம விருப்பம்தான். ஒரு சிலர் அவியலுக்கு மஞ்சள் பொடி போடுவாங்க, ஒரு சிலர் போட மாட்டாங்க. பட் நான் வந்து இன்னைக்கு போட்டு செய்கிறேன். மஞ்சள் பொடி இந்த டைம்ல தான் போடணும். முன்னாடியே போட்டு வேக வச்சிங்கன்னா இந்த காயிலெல்லாம் மஞ்சள் மஞ்சளாக பிடிச்சிட்டு இருக்கும். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி செய்கிறனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அடுப்பணல் இப்போ மீடியமாக இருந்தால் போதும். இப்போ பாருங்க அப்படியே வர வர வரன்னு இருக்கும், அதாவது ட்ரையாக இருக்கும். பட் நம்ம தயிர் ஊற்றும் போதும் அப்படியே கொல கொலன்னு போகும். இந்த அளவுக்கு பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. பாருங்க இப்ப நம்ம அவியலோட கலர் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இன்னும் தயிர் ஊத்துனா ஒரு கலர் வரும் பாருங்க, செம்மையா இருக்கும். 3 நிமிஷத்துக்கு திரும்ப க்ளோஸ் பண்ணி வைங்க. இந்த தேங்காயில இருக்கிற பச்சை மணம் போகட்டும். இடையில ஒரு வாட்டி இப்படி எடுத்து கலரி கொடுங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊத்துல, ஜஸ்ட் அந்த ஆவியிலேயே அப்படியே வேகுது கம்மியான தீயில. அதாவது ஒரு ப்ராப்பர் அத்தன்டிக் ஸ்டைல் இதுதான். ஒரு சிலர் வதக்கி செய்வாங்க. வதக்கினீங்கன்னா அந்த காயில் இருக்கிற கலரும் போயிடும், ருசியும் போயிடும், அதோட சத்தும் போயிடும். இந்த மாதிரி ஆவியில் வேக வச்ச மாதிரி வேக வச்சுட்டு செய்யணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ அப்படியே உடையாமல் கிளறி கொடுங்க. அடுப்பணல் கம்மியாக இருக்கணும் தயிர் ஊற்றுனதுக்கப்புறம். அதே மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தயிர் ஊற்றணும்னு கிடையாது, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. தயிர் புளிக்கக்கூடாதுங்க, அது ரொம்ப முக்கியம். தயிர் போட்டு நல்லா கலக்கி கொடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அடுப்பணல் கம்மியாக இருக்கணும், அடுப்பணல் கூட்டணும்னு. ஒவ்வொரு ஸ்டேஜும் ரொம்ப முக்கியம். அந்த காய் அப்படியே முத்து முத்தாக மணி மணியாட்டம் இருக்கணும். இப்போ இது 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. தயிர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, அதே மாதிரி அப்படியே கொதி வருது. இப்போ அடுப்பானால் ஃபுல்லாக தீக்கி விடுங்க. தயிர் போட்டவுடனே கொதிக்கக்கூடாது, சூடாகிடணும், அந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன். நான் செய்கிறது இந்த ஸ்டைல் தான். நல்லா கொதி வந்துருச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் மெயினான பொருள் இந்த அவியலுக்கு தேங்காய் எண்ணெய். 2 டேபிள்ஸ்பூன் அப்படியே விடுங்க. இந்த எண்ணெய் தான் இந்த அவியலுக்கு டேஸ்ட்டு. கருவேப்பில நல்லா பச்சையாக இருக்கணும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படியே கொஞ்சம் போடுங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. அப்படியே லேசாக பட்டும் படாமலும் அப்படியே லைட்டாக கிளறி கொடுங்க. இப்போ இந்த அவியலோட மணம் இருக்கு, சரியான மணமாக இருக்குங்க. நீங்கள் இன்னும் லூஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் தயிர் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டான ஸ்ட்ரக்சர். மணக்க மணக்க நம்ம பாரம்பரியமான அவியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். மணக்க மணக்க கலர்ஃபுல்லாக அவியல் ரெடி. சூப்பராக நம்ம அவியல் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு சாப்பிட ஆவலாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். அவியல் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நைட்டு 10 o'clock. ஸோ நான் வேறு எதுவும் செய்யலை. இன்னைக்கு இது மட்டும்தான் டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் இது ஒரு லஞ்ச் ரெசிபிக்கும் செய்யலாம். ஒயிட் ரைஸ், சாம்பார் அது கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அவியல்னாலே அடைதாங்க, அடைக்கு செம்ம சூப்பராக இருக்கும். பொங்கலுக்கும் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு எதுக்கெல்லாம் பிடிக்குதோ அதுக்கு வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும்.
நான் இன்றைக்கி செஞ்சுருக்க ஸ்டைல் வில்லேஜில் இந்த மாதிரி தான் செய்வாங்க, அது மாதிரி தான் நானும் செஞ்சுருக்கேன். நான் எப்படி கற்றுக்கிட்டனோ அதை மாறாமல் அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். இந்த காயோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஒரு காய் கூட உடையில, அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து சேனக்கிழங்கு, இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன். வா, என்ன ருசி! சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளோ சத்தானது. இதில் எவ்வளோ காய் போட்டிருக்கும், நிறைய வகையான காய் இருக்குது, அம்புட்டு சத்து கிடைக்கும். வாரம் ஒரு வாட்டி செஞ்சோமா உடம்புக்கும் நல்லது. இப்போ கேரட் சாப்பிட்டு பார்ப்போம். கேரட்டில் இருக்கிற லைட்டான ஒரு ஸ்வீட்டு, தேங்காயோட மணம், தேங்காய் எண்ணெய் மணம், ஜீரகத்தோட மணம். வா, இதோடைய கலர் பாருங்களேன், அப்படியே லைட் எல்லோ இஷா இந்த கலரில் இருக்கணும். மஞ்சத்தூள் கூட போட்டாலும் நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த பூசணிக்காய் கூட உடையில அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை பார்க்கும் போது உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். எங்கள் வீட்டில் வாசம் சும்மா பட்டையை கிளப்புது எல்லாரும் சொன்னாங்க. இந்த மசாலாவை அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன். ஆஹா, அம்புட்டு ருசியாக இருக்கும். வாழைக்காயும் அதே மாதிரி தான் பாருங்கள், உடையவே இல்லை, அப்படி பர்ஃபெக்டாக இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குங்க. நான் எடுத்துருக்க கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரெக்டு பதமாக இருக்கு. அந்த தண்ணி மாதிரி அப்படியே ஒழுகக்கூடாது, அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்களேன், இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த காய் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். காயை வதக்குனிங்கன்னா அந்த ருசி போயிடும், அதே மாதிரி தண்ணி அளவு அதிகமாக விட்டிங்கன்னா சளச்சலன்னு போயிடும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த காய் சாப்பிட்டு பார்க்கும்போதும் அமிர்தமாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ ருசியாக இருக்குது. அந்த ஒவ்வொரு காய்க்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள், அது எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு ருசி இருக்குது. அம்புட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். நான் சொன்ன அளவுகளோடையும் டிப்ஸ்களோடையும் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடாப்பா இவ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறாலே, ஒரேடியாக ஊற்றி வேக வைக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது தான் அந்த காய் ருசிப்படும். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்ட ரெசிபி தான், உங்களுக்காக தான். ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த சங்கீத பிள்ளை ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye, love you all.